ரெண்டு பிள்ளைகளோட கால் வரமாட்டுது, பிறந்ததுலேருந்து நடக்க மாட்டுறாங்க, என்ன பிரச்சனைங்கய்யா, தெய்வ குத்தம் எதுவும் இருக்கா அப்படின்னு நம்ம அன்பர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஒரு கண்ணீரான ஒரு வேதனை மிகுந்த பதிவுங்க. அந்த அம்மா அவங்க என்ன கேட்டதுக்கு, அதாவது என்கிட்ட கேட்கும்போது என்ன முன் வச்சாங்கன்னா, ஐயா என் மேலே சாமி வருது, என் மேலே சாமி வந்த சாமி வாய் திறந்து சரியாக பேச மாட்டுது, என் பிள்ளைய ரெண்டு பிள்ளையுமே ஆண் வாரிசு தான், ஆனால் அந்த ரெண்டு பிள்ளைகளும் கால் எழுந்து நடக்க மாட்டுறாங்க, ஒரு மாதிரி ஊனமாக இருக்காங்க, ஒரு மனநிலை, ஒரு அந்த வளர்ச்சி, உடல்நிலை மனநிலை அந்த வளர்ச்சி ரொம்ப குறைஞ்சிருக்காங்கய்யா, ரொம்ப வேதனையாக இருக்குயா. இந்த காலத்தில் என் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் போல் எங்களுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறது நாளுக்கு நாள் வந்து ரொம்ப மன வேதனையாக இருக்கியா, நாங்கள் என்னையா பண்ணட்டோம் அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. அந்த அம்மாவுக்கு நான் அறிஞ்ச ஒரு சில ஒரு பதிலையும் அன்பர்கள் எல்லாத்துட்டையும் உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன். அதாவது உடல் நாம் நல்லா இருந்தால் தாங்க நம்மளை, அதாவது இந்த உடம்புங்கிறது ஒரு எந்திரம், இந்த எந்திரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே நல்லபடியாக நாம் சரியாக வச்சுக்க முடியும், இயங்க முடியும். அதனால் அந்த அன்பருக்கு அந்த அம்மா அவங்கள் அவங்க பெற்ற பிள்ளைக்கு உலகம் போல் மற்ற பிள்ளைகள் போல் நம்ம பிள்ளைகள் இப்படி இருக்காங்களே அப்படின்னு மிகுந்த மனவேதனைக்கு இருக்கிற அந்த அம்மாவுக்காக எல்லா அன்பர்களும் நீங்கள் வேண்டிக் கொள்ளணும். அதாவது அந்த ஒரு ஒரு அந்த பெண்களுக்கு, பெண்கள் வந்து வலிகளை அதிகமாக தாங்குறவங்க தான், ஆனால் இருந்தாலும் இது போன்ற மன வலிகளை தாங்கவே முடியாது. ஏன்னா இந்த வலிகள் வந்து வலிகள் வந்து உடனே தீர்ந்துடாது, இந்த வலிகள் எப்பயுமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வலிகள் தீரணும், அந்த அம்மாவுக்கு அந்த வேதனை மாறணும். அதனால் அன்பர்கள் எவ்வளவோ பேர், பெரியோர்கள் இருக்கீங்க, சான்றோர்கள் இருக்கீங்க, பெரிய பெரிய சாமியாடிகள், மருளாடிகள், எல்லாம் அறிஞர்கள், நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க. அந்த அம்மாவுக்காக நீங்கள் பரிபூரணமாக உங்களுடைய குல தெய்வங்களையும் இஷ்ட தெய்வங்களையும் நீங்கள் வேண்டிக்கிறணும். அந்த அம்மாவோட கஷ்டம் மாறணும், அந்த பிள்ளைகளோட அந்த பிள்ளைகள் அந்த மனநிலை உடல்நிலை சரியாகி ஒரு ஆரோக்கியமான வாழ்வு பெறணும்னு எல்லா அன்பர்கள்ட்டையும் கேட்டுக்கிறேன். அந்த அம்மா அவங்களுக்கு நான் சொல்கிற, நான் அறிஞ்ச அந்த ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னா, நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ரெண்டு விஷயம் சொன்னேன். முதல்ல பழனி ஆண்டவர் அறுபடை வீட்டையும் அடைக்கு ஆளும் எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகன் பழனி ஆண்டவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைங்கம்மா, ஐயா முருகா பழனி ஆண்டவா தண்டாயுத பாணியே, என் பிள்ளைய என் ரெண்டு பிள்ளைகளுக்கும் அவங்களுடைய கால் சரியாகி அவங்களால் நிற்க முடிஞ்சால் கூட போதும், அவங்க நின்று அவங்க நடந்து அவங்களுடைய தேவைகளை அவங்க சரி பண்ணா கூட போதும், அந்தளவு அவங்களுடைய உடல்நிலையை நீ சரி பண்ணி கொடுத்தா என்னுடைய காலம் முடிகிற வரைக்கும் என்னுடைய கால் கடுகடுக்க நான் என்னுடைய காலம் முடிகிற வரையும் ஓ எல்லைக்கு அந்த பழனி ஆண்டவன் உன்னைய பார்க்கறதுக்கு நான் பாத யாத்திரை நான் நடந்தே வரணும் ஐயா முருகா அப்படின்னு நீங்கள் வேண்டுங்கம்மா அப்படின்னு அந்த அம்மா அவங்ககிட்ட சொன்னேன். இதை எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நம்ம பழனி ஆண்டவன் பழனியில் வீற்றிருக்கும் அந்த பழனி மலை முருகன் பெண்கள் வந்து, அதாவது தன்னுடைய பக்தர்கள் வந்து பாத யாத்திரை தனக்காக நடந்து வர்றாங்க, அவர்களுடைய பாதத்தை அவர்களுடைய கால் வழியை நம்ம நீக்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு வயசானவங்களை கூட ரொம்ப அழகாக நடக்க வச்சு அந்த எல்லைக்கு கூப்பிட்டு வந்துடுவார். கால் பொத்து போய் அந்த சூட்டில் பொக்கலாம் வெடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு மன தைரியத்தை ஊக்கத்தை கொடுத்தாவது அந்த அந்த ஒரு மன வலிமையை கொடுத்து அவருடைய பக்தர்களை அவருடைய எல்லைக்கு கூப்பிட்டு வந்துடுவார், ரொம்ப அழகாக கூப்பிட்டு வந்துடுவார். ஆனதுனால அவர்கிட்ட இது போன்று உடல் நலம் சார்ந்து இந்த ஊனம் சார்ந்து எதுவும் நமக்கு குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா பழனி ஆண்டவருடைய அவருடைய முகம், அவருடைய பார்வை, அவருடைய கருணை நமக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக அதிலிருந்து நம்ம மீண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா அவங்ககிட்ட இதை நான் வேண்ட சொல்லியிருக்கேன். அம்மா நீங்கள் இந்த வேண்டுதல் அவர் பழனி மலை முறிய உங்கள் இரண்டு மகன்களுக்கும் அந்த உங்களுடைய கை கால்களை சரியாக உங்கள் பிள்ளைகளுக்கு சரி செஞ்ச உடனே வேண்டுதல் நிறைவேறிய பின்பு நீங்கள் அவருக்கு நீங்கள் பாதயாத்திரை நீங்கள் போங்கம்மா அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டேன். இன்னொரு விஷயம்,
குல தெய்வங்களில் பெரியகர் பெருப்பார், நொண்டிக்கர் பெருப்பார், நொண்டி சமய இருப்பார். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மூன்று தெய்வங்களையும் இந்த நொண்டிக்கருப்பனுடைய அந்த அம்சமுடைய அனைத்து தெய்வங்களையும் நாம் வழிபட்டோம், பெரியகருப்பனை நாம் வழிபட்டோம் அப்படின்னா உடல் இது போன்ற ஊனங்கள் மாறும், இது போன்று மனநிலை மனம் மற்றும் உடல் அந்த அந்த குறைவின்மை மாறும். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நொண்டி கருப்பே நொண்டி சமய நொண்டி சோழன் இருக்காங்க பார்த்தீங்களா, சோழச்சாமி அவர்லாம், அதாவது தான் பெற்ற தன்னுடைய தன்னுடைய ஊனமோடு இருந்தாலும் தன்னுடைய குலமக்கள் ஊனமில்லாமல் மிகவும் சிறப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணுமேனு இருக்கிற குலமக்கள் ஆரோக்கியமாக செல்வ செழிப்பாக பணத்தில் இல்லாட்டாலும் மனசுலையும் அவங்களுடைய குணத்துலேயும் ஒரு அழகான ஒரு சிறப்பான வாழ்வை கொடுக்குறவர் தான் அந்த சோனச்சாமி. அதே மாதிரி நொண்டி கருப்பேன் உயிரற்ற பொருளுக்கு கூட அந்த உயிரை கொடுத்து அதை மீண்டி திரும்பி கொண்டு வர்றவர் தான் சோனச்சாமி. ஒரு பிணங்கிடக்கு இப்போ தான் உயிர் போகுது, எல்லாமே செத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது அந்த பிணம் அந்த இடத்துல உயிரோடு வரணும், அதுக்கு ஒரு ஆபத்து, ஒரு 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 சரியான ஒரு நிலையில் அது இல்லை, ஏதோ ஒரு ஒரு தவறுதலாக மற்றவர்களால் அங்கே அவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த நொண்டி அந்த சோனச்சாமி அந்த நொண்டி கருப்பனோட அவருடைய அருள் அருளாசி இருந்துச்சு அப்படின்னா அந்த உயிரற்ற பொருளுக்கும் உயிர் கொடுக்கும் வல்லமை பெற்றவர் தான் சோனச்சாமி நொண்டி கருப்பேன். அப்பேற்பட்ட தெய்வத்தையும் வணங்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரியே பெரிய கருப்பே இருப்பார். பெரிய கருப்பேன் வந்து மாசி பெரிய அண்ணன், அந்த மாசி பெரிய அண்ணன் சாமி இருக்கார். அதே சமயம் அந்த பெரிய கருப்பேன் அவருக்கு ஒரு சில எல்லைகளில் சாமி வந்த உடனே அந்த இரட்டைப்பிடி அருவா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இரட்டைப்பிடி அருவாவில் ஏறி நின்று அருள்வாக்கு சொல்கிற அம்சம்தான் பெரிய அண்ணன் சாமி, பெரிய கருப்பேன். அவரை வழிபட்டாலும் உடல் இது போன்ற உடல் நிலைகள் ஊனங்கள் இது போன்ற ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே அங்கே சரியாகும். அதனால் அந்த அம்மா அவங்ககிட்ட பெரிய கருப்பனையும் வணங்கணும். இது அந்த அம்மா அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம அன்பர்கள் யாராவது இது போன்று ஒரு மனவலிக்கும் வேதனைக்கும் நீங்கள் உட்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளோ அல்லது நீங்களோ இது போன்ற ஒரு மன வேதனையில் உடல் வேதனையில் இருந்தீங்கன்னா இந்த தெய்வங்களை நீங்கள் வணங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த தெய்வங்களை பழனி ஆண்டவருக்கு வேண்டுதல் நம்ம நடந்து போகிறோம் பாத யாத்திரை. அதே மாதிரி இது போன்ற தெய்வங்கள் பெரியன்ன சாமி பெரியன்ன பெரிய கருப்பேன் நொண்டி கருப்பேன் நொண்டி சமய சோனச்சாமி இது போன்ற தெய்வங்களுக்கு அவர்களுடைய ஆயுதத்தை நம்ம வேண்டுதலை அடிச்சு கொடுக்கலாம். ஐயா நீங்கள் எனக்கு சரி பண்ணி கொடு, என் உடல்நிலையை சரி பண்ணி கொடு, என் பிள்ளைகளின் உடல்நிலையை நீ சரி பண்ணி கொடு, என் பிள்ளையோட காலை சரி பண்ணி கொடு, கையை சரி பண்ணி கொடு, வாய் பேச்சாற்றலை சரி பண்ணி கொடு, நான் உன்னுடைய ஆயுதத்தை ஆயுதம் அருவா கையடி கைப்பிடி அருவா அடித்து வைக்கிறேன், நீ ஏறி நீச்சலாடும் உன்னுடைய இரட்டை பிடி அருவா நான் அடித்து வைக்கிறேன் அப்படின்னு அந்த தெய்வங்களுக்கு உண்டான ஆயுதங்களை நம்ம வேண்டுதலாக வச்சு நம்மளுடைய கோரிக்கையை முன் வச்சோம்னாலும் இது போன்ற பிரச்சனைகள் மாறும், கண்டிப்பாக மாறுங்க, இது சத்தியம். இது போன்ற அன்பர்களுக்கு இந்த பதிவை இந்த தெய்வங்களின் அம்சத்தை இந்த தெய்வங்களின் சக்திகளை நாம் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட நான் வெளிப்படுத்துகிறேன். அதனால் கலங்க வேணாம், வேதனைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது, வேதனைக்குமே ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லை அது எல்லாத்துக்கும் அந்த வேதனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது யாராக இருக்க முடியும் அப்படின்னா உலகத்தில் ரெண்டு பேர் தான், அதில் ஒரே ஆள் தான், அது நம்மளுடைய கடவுள், அந்த கடவுளின் அம்சமாக இருக்கும் மருத்துவர்கள். அப்போ அவங்கிட்ட போய் நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்க அந்த தெய்வம் நமக்கு நல்ல ஒரு வழியை கொடுக்கும், நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வை கொடுக்கும்னு கேட்டுக்கிறேன். அந்த அம்மாவுக்காக எல்லாரும் பரிபூர்ணமாக நீங்கள் வேண்டிக்க. அந்த அம்மா இன்னொன்று ஒரு கோரிக்கை வச்சாங்க, என் மேலே சாமி வருதுங்கய்யா, 4-5 வருஷமாக என் மேலே சாமி வருது, நான் என் மேலே சாமி வந்து நான் இந்தளவு நான் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுக்கிருக்கேன், ஆனால் என் மேலே வந்த சாமி இன்னும் வாய் திறந்து பேசலை அப்படின்னு கேட்டாங்க. மெதுவாக, அதாவது ஒரு தெய்வம் வந்த உடனே வாய் திறந்து பேசுகிறாது, முதல்ல அந்த தெய்வம் பேசும் தெய்வமாக இருக்கணும். அதே சமயம் அந்த தெய்வம் பேசும் தெய்வமாக இருந்தாலும் முதல் முதல்ல ஒரு புதுசாக ஒருத்தவங்க மேலே அருள் வருது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காலகட்டம் இருக்கு, ஒரு 3 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம். நாம் எப்படி அந்த தெய்வத்தை எவ்வளவு உண்மையுமாக நேர்மையுமாக நம்ம உன்னதமாக அந்த தெய்வத்துக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குமோ அவ்வளோக்கெவ்வளோ அந்த தெய்வ சக்தி நம்முடன் அழகாக பயணித்து அதனுடைய வளர்ந்து நம்ம
கூடிய விரைவில் நாம் வந்து வாக்கு ஆதிகாலத்தில் நம்ம முன்னோர்கள் சொன்ன பெரியோர்கள் சொன்ன அந்த தெய்வம் பேசின மாதிரி அந்த பேசும் வல்லமையும் கொடுக்கும். அதனால் பொறுமையாக இருங்கம்மானு அந்த அம்மா அவங்களுக்கு நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். மறுபடியும் அந்த அம்மாவோட வேதனை குறையணும், அவங்களுடைய செல்வங்கள் அந்த குழந்தைகளோட அந்த கால் சரியாகணும், அந்த உடல்நிலை சரியாகணுங்கிறதுக்காக எல்லா அன்பர்களும் பரிபூர்ணமாக உங்களுடைய குலதெய்வங்களையும் இஷ்ட தெய்வங்களையும் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி நன்றி வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.